Hello friends, welcome to Harshini Gauri Samayal. நம்ம இன்னைக்கு உருளைக்கிழங்கு வெச்சு காரசாரமான உருளைக்கிழங்கு வறுவல் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா கழுவி ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணி எடுத்து வெச்சுக்கோங்க. ஒரு பாத்திரம் சூடானது 2 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். 10 பல்ல பூண்டு தோளோட நசிச்சு வெச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம். இதோட 2 கொத்து கறிவேப்பிலை 1 வரமிளகாய் சேர்த்து நல்ல எண்ணெயில வதக்கிக்கோங்க. கருகிடாம பார்த்துக்கோங்க. நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம உருளைக்கிழங்கோட பூண்டோட வாசம் சேரும்போது ரொம்ப டேஸ்டா இருக்கும் இதோட நம்ம ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் ஒரு தடவை எண்ணெயோட நல்லா கலந்து விட்டுக்கோங்க உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேத்தி ஒரு தடவை நல்லா கலந்துக்கோங்க காய் வேகறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் தட்டி வச்சு மூடி வச்சுக்கோங்க உருளைக்கிழங்கு நல்லா வேகட்டும் இன்னும் தண்ணி எது சுண்டலை தண்ணி நல்லா சுண்டி வரட்டும் பாத்தீங்கன்னா நம்ம தண்ணி பூரா வத்திடுச்சு காயும் நல்லா வெந்துடுச்சு இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு பிஞ்ச் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க மசாலாவோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்துக்கோங்க இப்போ நம்ம சூப்பரான உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு இதே மாதிரி நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியானது ரொம்ப டேஸ்டானது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ